பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மென்ட்ல கடியன் கோவிந்த பட்டரின் கூட அனுப்பி நமஸ்காரம். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, எங்க வீட்டுக்காருக்கு வந்து நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது, என்னமே தெரியல, ஏதோ பரிவர்த்த மாதிரி இருக்காங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க, என் பையன் ஸ்கூலுக்கு போனாலும் அப்படிதான் வரான், பிரம்மகத்தி தோஷம் மாதிரி இருக்கு, விளையாட போனாலும் வந்துடுறான், எதையோ நினைச்ச அப்படியே உட்காந்துக்கிறான். நான் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தேன், ஓஹோ டாக்டர்கிட்ட எல்லாம் போயாச்சு, ஒன்றும் இல்லை, உடம்புக்கு எதுவுமே இல்லை, கவுன்சிலிங்கும் கொடுத்தாச்சு, ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே சாமி. எனக்கு ஒரு ஐடியா ஒன்று தோணுச்சு, ஏன்னா அதுல ஒரு நல்லது நிச்சயமா நடக்கும். என்ன சொன்னேன்னா, தீர்த்த பொடி அப்படின்னு ஒன்று இருக்கு, ஏலக்காய், லவங்கம், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, அப்புறம் பச்சைக்கற்பூரம், இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். தீர்த்த பொடின்னு பெருமாளுக்கு தீர்த்தம் போடுறது. அதை தவிர நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த தீர்த்தத்தில் வந்து இந்த பொடியெல்லாம் போட்டு மஞ்சள் சந்தனத்தை போட்டு அந்த தீர்த்தத்தை ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணும் பொழுது அந்த தீர்த்தம் வந்து ரொம்ப அருமையா, அப்படியே ஒரு வாசனையா இருக்கும். நான் சொன்னேன், இது அத்தனையும் சேர்த்து அரைச்சு உங்க வீட்டுல வச்சுக்கோங்க, இல்ல வெளியில கிடைக்கிறது வாங்கிக்கோங்க, வாங்கி தீர்த்தத்துல அதை போட்டுருங்க. உங்க குழந்தைக்கு இல்ல உங்களுடைய வீட்டு கணவன்மாருக்கு 3 நாள் அந்த தீர்த்தத்தை தளிங்க, முகத்துல தளிங்க. முகத்துல 3 நாள் தளிக்க தளிக்க அந்த அந்த வியாதிகள் போயிடும். அதுவும் வியாதின்னு தான் சொல்லுவோம், வியாதிகள் போயிடும். இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை, இதை செய்து பாருங்க. என்ன செஞ்சாங்க நல்லது, ஏன் இது மாதிரி தீர்த்தத்துல மட்டும் அந்த தீர்த்த பொடிய போட்டா வந்துருமா, வைப்ரேஷன். அதாவது தீர்த்த பொடி எப்படி தெரியுமா போடுவோம், எப்படி போடணும், நீங்களும் வீட்டுல தீர்த்தத்துல இருக்கா அப்படியே ஓம் 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 3 தடவை பிரணவ மந்திரத்தை சொல்லணும், 3 தடவை சொல்லணும். சொல்லிட்டு அந்த தீர்த்தத்திற்கு கப்புல கையை வச்சு சொல்லணும், இதுதான் கப்புன்னா, இப்படி கையை வச்சு ஓம் 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 3 தடவை அந்த ஓம் மந்திரத்தை சொன்னீங்கன்னா நம்ம வாயிலிருந்து கையிலேருந்து வைப்ரேஷன் ஆகி தீர்த்தத்துக்கு போயிடும் இந்த ஓம் மந்திரம். அந்த மந்திரத்தை சொன்ன அந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்க தளிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும் அந்த குழந்தைக்கு, அவருக்கு எல்லாமே. ஏன் ஓம் மந்திரம் சொன்னா அதுல என்ன வைப்ரேஷன் கிடைக்கும்னா, ஏற்கனவே நான் இதை சொல்லிட்டேன் உங்களுக்கு, திருப்பி நான் ஞாபகப்படுத்துறேன். அதாவது 2 டம்ளர்கள் கண்ணாடி டம்ளர்கள் வைத்திருக்கிறார்கள், 1 டம்ளர்லையும் நல்ல தண்ணி, 1 டம்ளர்லையும் நல்ல தண்ணி. ஒருவர் இந்த 2 டம்ளர்ல 1 டம்ளர் எடுத்துக்கிறார், அதாவது இந்த டம்ளர் வலது கை பக்கம் இருக்கிற டம்ளர்ல கையை மூடிட்டு கெட்ட வார்த்தையா சொல்லுகிறார். அடுத்த டம்ளர்ல கையை மூடிக்கிட்டு நல்ல வார்த்தைகள் ஓம், அதாவது வைப்ரேஷனான வார்த்தைகள் சொல்லுகிறார். சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தா கெட்ட வார்த்தைகள் கொண்ட தண்ணியானது ஒரு சாக்கடை மாதிரி போயிடுச்சு, நல்ல வார்த்தைகள் சொன்ன தண்ணியானது நன்றாக இருக்கிறது, அப்படியே இருக்கிறது, அதில் மனமும் ருசியும் சேர்ந்து விட்டது. கிடுகிடுகிடுன்னு அவர் அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. குடிச்ச போது பார்த்தா உடம்புல ஒரு வைப்ரேஷன் ஆகி அப்படியே ஒரு மாதிரி அது அவருக்கு. ஆனா இந்த கெட்ட வார்த்தைகளை சொன்ன நீரை குடித்தால் என்ன ஆகும் தெரியுமா, வியாதிகள் வரும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும், வியாதி வரும், எல்லாம் வரும். இந்த நல்ல தண்ணி மந்திரங்கள் சொன்ன இந்த நல்ல தண்ணியை குடிச்சா நம்ம உடம்புல வைப்ரேஷன் வரும், நல்ல வைப்ரேஷன் வரும் இல்லையா. அப்ப தண்ணிக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு என்பது எல்லாருக்கும் தெரியும் அல்லவா. ஒரு கோவிலையும் அபிஷேகம் செய்கிறார்கள், தீர்த்தத்தை வைத்துதான் செய்கிறார்கள். பால் எல்லாமே லிக்விட், பால் தயிர் தேன் எல்லாம் ஏன் தெரியுமா, மந்திரங்கள் சொல்ல 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 அந்த லிக்விடாக இருக்கக்கூடிய அந்த தண்ணி வைப்ரேஷன் ஆயிரும். அதனாலதான் அபிஷேகம் பண்ணி வெளியே வரக்கூடிய தீர்த்தத்தை கையிலால் எடுத்து தலையில் தலைத்துக் கொள்கிறார்கள். ஏன் தெரியுமா, அந்த தண்ணியில் இருக்கிற வைப்ரேஷன் ஆனது என்னுடைய உடம்பிலே பாய வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணங்களுக்காக. பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகுது எப்படி தெரியுமா, இந்த மாதிரி நல்ல தீர்த்தங்களை நாம் தலித்துக் கொண்டால் உட்கொண்டால் நமக்கு ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய காதுகளிலே நல்ல வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தால் ஒரு வைப்ரேஷன் உங்கள் உடம்புக்கு வரும் தெரியுமா. எல்லாரும் சொல்லுவாங்க ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்ல 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 பார் அந்த அம்மா சாமியாடுது,
சாமி வந்த மாதிரி நடிக்குது அப்படிம்பாங்க. அது நடிப்பு கிடையாது, வைப்ரேஷன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த வார்த்தைகளை சொல்ல 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 அவங்க உடம்புல பாய்ந்து நரம்புகள் உருக்கி அவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க. வைப்ரேஷன் எப்படி தெரியுமா? இதை நம்ம சொல்லுகிறோம், நமக்கு ஒரு இசை கச்சேரிக்கு நம்ம போறோம், அந்த இசை கச்சேரியில பாடக்கூடிய ஒரு தமிழ் பாட்டு என் மனதை கொள்ளை கொண்டு விட்டதுங்கிறோம் இல்லையா. இந்த பாட்டு பழங்காலத்துல நான் கேட்டிருக்கேன், இந்த பாட்டை நான் கேட்டா என்னுடைய வாலிபத்துக்கு நான் போய்விடுவேன் என்று சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வைப்ரேஷன். அங்க ஆன்மீகத்துல பார்த்தா பக்தி மேலிட்டு இதெல்லாம் காதுகளில் கேட்டு ஆடக்கூடியது சாமி. ஒரு ஆர்கெஸ்ட்ரால நல்ல ஒரு பாடல்கள், நமக்கு பிடித்த ஒரு இசையமைப்பாளருடைய பாடல் வருகிறது, அது நமக்கு பிடித்த பாடகருடைய குரலிலே வருகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அறியாமையே கைகள் தாளம் போட ஆரம்பிக்கும். ஆஹா, அதுதாங்க வைப்ரேஷன், அதுதாங்க சாமி ஆட்டம், வேற ஒண்ணும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. அந்த வைப்ரேஷன்ல வரக்கூடியதான் எல்லாமே. அப்ப இந்த தண்ணியை உட்கொண்டால் எப்படி ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிறதோ அது மாதிரியாக மந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய தீர்த்தமானது, அதாவது பச்சை கொற்புறம் ஜாதி பத்திரி ஜாதிக்கான் போட்ட தீர்த்த பொடியானது எவ்வளவு வைப்ரேஷனாக இருக்கும் தெரியுமா? ஓம் 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 என்ற மந்திரத்தை சொல்ல 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 வைப்ரேஷன் ஜாஸ்தி ஆகும். அப்ப அந்த வைப்ரேஷன் ஜாஸ்தி ஆகும் பொழுது அந்த தீர்த்தத்தை முகத்திலே தரித்தால், மூன்று முறை தரித்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஆனது வெளியிலே போய்விடும் என்கிற ஒரு ஐதீகம் தான். நெகட்டிவ் தானே, அதாவது நம்ம பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது நெகட்டிவ் தான், தூக்கமே வரமாட்டேங்குது, ஆனா எனக்கு மனசுல ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒரு நெகட்டிவ் தான். அப்ப அந்த நெகட்டிவை போக்குறதுக்கு என்ன ஒரு வழி? இந்த துளசி தீர்த்தம்னு சொல்லுவோம், இத பச்சைக்கற்பூரம் தீர்த்தப்படி எல்லாம் போட்ட அந்த துளசி தீர்த்தத்தை கையில எடுத்துக்கொண்டு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி அவர்கள் முகத்திலே அடித்தோமானால் நிச்சயமாக அதற்கு ஒரு பலன் உண்டு. மூன்று முறை ஓம் 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 என்ற மந்திரத்தை சொல்லி மூன்று முறை அவர்களுடைய முகத்திலே தெளிக்க வேண்டும், மூன்று நாட்கள் அது மாதிரி செய்ய வேண்டும். செய்ய செய்ய அவர்களுக்கு பிடித்த பிரம்மகத்தி தோஷமானதெல்லாம் விலகி போய் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்றுதான் ஒரு ஐதீகம். என்ன, தண்ணிக்கு மந்திரங்களை உள்வாங்கக்கூடிய ஒரு மகாசக்தி உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. அதனாலதான் கும்பாபிஷேகத்திலே தீர்த்தத்தை தளிக்கிறார்கள். அந்த தீர்த்தமானது நம் உடலிலே படாதா என்று முட்டி மோதி ஒவ்வொருத்தரும் இப்படி இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அதை நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப என்னடாது இப்படி எல்லாம் பண்றாங்களேன்னு தோணும், ஆனா அந்த தீர்த்தம் மேல பட்டோம்னா உடம்பு சிலுக்கும் பாருங்க, அதுதான் வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் நம் உடம்பிலே பாய பாயதான் நமக்கு நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும். பாசிட்டிவ்னஸ் கிடைச்சா என்ன ஆகும், நம் உடம்பு வைப்ரேட் ஆயிடும், அவ்வளவுதான். வைப்ரேட் ஆச்சுன்னா நெகட்டிவ் வராது, பாசிட்டிவ் வரும். அதனாலதான் ஒவ்வொரு கோவில்கள்லையும் மந்திரங்கள் சொல்லி சொல்லி புண்ணியாசன தீர்த்தம்னு ஒரு தீர்த்தத்தை தளித்து கொண்டே இருப்பார்கள். அது நீங்க எல்லா கோவில்லையும் பார்க்கலாம். அதனாலதான் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வேத மந்திரங்கள் தெரியலையா, பரவாயில்லை, தம்ளர்ல தீர்த்தப்படியெல்லாம் போட்டு ஓம் 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 என்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லி அந்த தீர்த்தத்தை கையிலே எடுத்து யாருக்கு என்ன பிரச்சனையோ அவங்களை நிக்க வச்சு ஓம் ஓம்னு மூணு முறை மூணு தடவை அவங்க முகத்திலே தலையுங்கள், மூன்று நாள் தலையுங்கள், எல்லாமே போயிடும். எந்த பக்கம், கிழக்கு பக்கம் அவங்க நிக்கணும், நீங்க மேற்கு பக்கம், நீங்க கிழக்க பார்த்து நிக்கணும், அவங்க மேற்க பார்த்து நிக்கணும், அப்படிதான் தலிக்கணும். தெற்கு வடக்கு பார்த்து நிக்க கூடாது. ஆனா பெருமாள் இருந்தாருன்னா கரெக்ட். இன்னொன்னு, தீர்த்தத்தை தலிக்கும் போது தலிக்க கூடாது, எடுத்துக்கோங்க ஓம் அப்படின்னு சொல்லி தலிங்க, அதாவது இப்படி தெரியும் வேகமாலாம் பண்ணக்கூடாது, ஓம்ங்கிறத எடுத்து அப்படி தலிக்கணும், ஓம் ஓம் ஓம், அவ்வளவுதான் மந்திரம். இந்த மந்திரம் போதுமா? தாங்க பெரிய வைப்ரேஷன், பிரணவம் பிரணவ மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு வைப்ரேஷன் வரும். ஓம் 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 ஓம்னு சொல்லுங்க, ஒரு சக்தி வரும் நம்ம உடம்புல. அதனால ஓம் மந்திரங்கள், நம்ம மந்திரங்கள் எல்லா மந்திரங்களுக்கும் பொதுவான ஒரு பிரணவ மந்திரம். யாருக்காவது ஒரு பிரம்மவத்தி தோஷம் மாதிரி இருக்கு, இந்த மாதிரி தூக்கமே வரலன்னா, இது மாதிரி செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்லது நடக்கும் என்று சொல்லுகிறேன். செய்யுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் உங்களை சந்திக்கிறேன்.
பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நெருக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடான கோடி நன்றிகள்.